முழு முதற் கடவுளான சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக காட்சி அருளிய தினம்தான் கார்த்திகை திருநாள். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி கொடுப்பதாக ஐதீகம். எனவே மற்ற கார்த்திகை நாட்களை விட கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நாள் மிகவும் முக்கியம் பெறுகிறது. மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த தீப திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் இல்லங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். இந்த கார்த்திகை மாதத்தின் முக்கியத்துவம் என்ன, அதற்கான அறிவியல் பின்னணி என்ன, இந்த நாளில் நாம் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த கலாச்சாரத்தை பொறுத்தவரை எதை செய்தாலும் அதை மனித நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் வகையில் விஞ்ஞான ரீதியாகவே செய்தார்கள். மனிதனின் நல்வாழ்வு அவனின் உள்நிலை வளர்ச்சிக்கு உதவுவதோடு அவன் முக்தியை நாடி செல்வதற்கு வழி செய்கிறது. இவ்வகையில் விளக்கு ஏற்றுவது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்குகள் அதிலிருந்து வெளிவரும் ஒளி ஞானோதயம், விழிப்புணர்வு மற்றும் முக்திக்கான அடையாள குறியீடுகள். இதை குறிப்பதற்குத்தான் வீட்டிலேயே பல விளக்குகள் ஏற்றி வைக்கிறோம். நம் கலாச்சாரத்தில் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் எப்போதும் ஏற்றுவதை விட இரண்டு மடங்கு அதிகமாக தீபம் ஏற்றுவார்கள். ஒன்று, இந்த காலகட்டத்தில் பகல் நேரம் குறைவாக இருப்பதால் நம் தினசரி வேலைகளை செய்ய நமக்கு கொஞ்சம் அதிகமாக வெளிச்சம் தேவைப்படும். மற்றொன்று, நம் வாழ்வில் ஒளியை பெருக்கிக் கொள்ளும் நேரம் இது. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறைந்தது இதையாவது செய்ய வேண்டும். உங்களுக்கென்று ஒன்று, உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒன்று, உங்களுக்கு சிறிதும் பிடிக்காதவர்களுக்கு ஒன்று என்று குறைந்தது மூன்று விளக்கேனும் நீங்கள் தினமும் ஏற்ற வேண்டும். யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.